हेलो வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கார்பன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டியான பிரான் பிக்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கேஜி ஃப்ரெஷ் ப்ரானை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ப்ரான் பிக்கலுக்கு சின்ன சைஸ் அளவு ப்ரான் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஏன்னா அது சீக்கிரமாக மசாலா எல்லாம் அப்சர்வ் ஆகும். ஆனால் எனக்கு பெரிய சைஸ் அளவு தான் ப்ரான் அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு சின்ன சைஸ் அளவு ப்ரான் கிடச்சின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது உங்கள் பிக்கலுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மசாலா எல்லாம் ப்ரானோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை 30 மினிட்ஸ் மாரினேட் பண்ணும். இன்னொரு மிக்சிங் பவுலில் 25 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் உங்களோட பிக்கலுக்கு ரொம்ப கலர் கொடுக்கும். 3 டேபிள்ஸ்பூன் குக்கிங் வினிகர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் 15-20 கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 போல க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நம்ம வினிகரில் சோக் பண்ணுறதுனால அந்த காரம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 20 நம்பர் போல் பிளாக் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 பீஸ் பட்டை, கடைசியாக 1/12 போல் லவங்கம். இப்போ இந்த எல்லா ஸ்பைசஸும் ஒரு 1-2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் வதக்கிட்டுருக்கும் போதே இதுலேருந்து ஒரு நல்ல வாசனை கிடைக்கும், அது வரைக்கும் வதக்கிக்கணும் நல்லா. நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரெட் சில்லியை ஆல்ரெடி நம்ம 30 மினிட்ஸ் வினிகரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஊற வைக்கிறதுனால ரெட் சில்லி நம்மளுக்கு ஈஸியாக பேஸ்ட் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் அதோட காரத்தன்மையும் நம்மளுக்கு கம்மியாகவே இருக்கும். இப்போ வதக்கி வச்சிருக்க ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். எந்த ஒரு நான்வெஜ் பிக்கிள் சேரதா இருந்தாலும் இதுதான் பிக்கிளோட பேசிக் மசாலா. நல்லா பேஸ்ட் ஆகி கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கலரா இருக்கும். ஃப்ரை பேன்ல ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மாரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். ப்ரானில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரை பண்ணுறோம், அதனால நல்லா வேகணும்னு அவசியம் கிடையாது. ப்ரானில் வாட்டர் இருந்துச்சுன்னா பிக்கிள் சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதனால தான் நம்ம இப்படி ஃப்ரை பண்ணுறோம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் ரெடி ஆகிடுச்சு, வாட்டரில் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. கீழே இருக்க தண்ணியை விட்டுட்டு இந்த ப்ரானை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 6-8 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பிக்கல் செய்கிறதுக்கு அதிகமான எண்ணெய் தான் தேவைப்படும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெடித்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்போம். கடுகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயோட ரா ஸ்மெல் போட வைக்கும், நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 3 மினிட்ஸ் போல் ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது 2 கொத்து அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்.
கருவேப்பிலையை ஆயிலில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆனியன்ஸில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆனியன் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரமாக கருகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா வதங்கியிருக்கு. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கியாச்சு. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்த பிக்கிள் மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ மசாலா ஆட் பண்ணும் போதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சிருந்த கார்லிக் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5-7 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கிக்கலாம். இந்த கார்லிக் கிரீன் சில்லியை முன்னாடியே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா அது ரொம்ப குக் ஆகி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதனால தான் நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கனால நம்ம ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான்ல கம்ப்ளீட்டாக குக் ஆகி ரெடியாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் வினிகர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் அளவுக்கு மட்டும் குக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கார்லிக் சில்லி வினிகரில் சோக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கனால நான் குக்கிங் வினிகரை கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகரை அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரான் வினிகரில் ஊறி நாள் ஆக ஆக உங்களுக்கு உப்போட தன்மையும் அதிகமாக தெரியும். அதனால் கம்மியாக ஆட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த பிக்கலை அதிக நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வினிகரை நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரான் பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. அதில் உள்ள ப்ரான்லாம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ப்ரான் பிக்கலை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி படாமல் யூஸ் பண்ணால் 2 அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம குக் பண்ணிட்டு உடனே சாப்பிட்றத விட 2 ஊற வச்சு இந்த பிக்கலை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Share food, spread love. Thanks for watching.